இன்றைக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க, மோடி எங்கள் வீட்டு பங்காளி இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை, பக்கத்து மாநிலக்காரர் இல்லை. இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு மனிதன், மற்றவங்களாம் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த நாட்டின் மீது நாட்டு பற்று கொண்ட இந்த நான் பார்க்குற காலத்தில், அன்றைக்கு நம்ம காந்தி மற்றவங்களாம் பார்த்துருப்போம், நாட்டு பற்று கொண்ட இந்த நாடு வளர வேண்டும், இந்த நாடு உயர வேண்டும், இந்த நாடு வளர்ச்சி பெற வேண்டும், அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், இரவு பகலாக தூங்காமல் உழைத்து கொண்டு இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும், வெளிநாடுகள் மையத்தில் இந்தியா என்றால் தலைநிமிர்ந்து பார்க்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு பெருமகன். நான் அவரை வந்து ஏதோ தனிப்பட்ட முறையில் அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் நாம் எப்போ வந்து 56 தேசங்களாக இருந்து ஒரு நாடாக உருவாகி உருவாக்கப்பட்ட அந்த நாட்டில் மறுபடியும் ஒன்றாக இருந்து வலிமை சேர்த்து அதன் மூலமாக இந்தியாவுடைய பெருமையையும் வேலை வாய்ப்பையும் சமுதாய ஒற்றுமையும் கொண்டு வர வேண்டும் என்றால் இன்றைக்கு அவரை விட்டால் யாரும் இல்லை. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை எதுவும் அவருக்கு எதிரி அல்லவே அல்ல. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்த இஸ்லாமிய நண்பர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை விட அதிகமாக அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாங்க. ஆக நம்மளாக நினச்சிக்கிறது அவர் இல்லாத ஒன்றை உருவப்படுத்தி ஏதோ எதிரி மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணி அதனால் என்ன, அந்த கட்டமைப்பு நீண்ட காலம் நிலைக்காது, அது கலைந்து போகும். உறுதியாக என்றைக்கு இருந்தாலும் இந்தியாவை ஒன்றுபடுத்துவார். இதே தமிழகம் ஒரு காலத்தில் இவர மோடி அவர்களை நேசிக்கும் பாராட்டும். இந்தியாவை உறுதிப்படுத்தினார், வேலையை நிறைய வாய்ப்புகளை கொண்டு வந்து தந்தார், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் என்று சொல்கிற காலம் மிக தொலைவில் இல்லை, உறுதியாக நடக்கும். நான் மட்டும்தான் சொல்கிறதுக்கு தகுதின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தவறும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அவர் பார்வை எப்படி இருக்குன்னா, நம்ம தமிழ்நாடு நம்மளே மார்க் போட்டு நம்மளே பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கூடாது. அதுக்கு மாறாக ஹிந்தி அளவில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அவருக்கு ஒரு கட்டமைப்பு வர்றது மட்டும் இல்லை, கல்வித்தரம் உயரணும், வெளிநாட்டு ரிசர்ச்லாம் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அப்போ நாமும் அப்படி வரணும், அப்படியே நாமும் வரணும்னா அடிப்படை கல்வி வலுவாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படை கல்வி மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபட்டு அது விருப்பத்திற்காக ஒரு சிலபஸ் வச்சுட்டு, நாளைக்கு பொது தேர்வு என்று வருகிற பொழுது, இன்றைக்கி பொது தேர்வுனால் நாளைக்கு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இன்னும் எத்தனையோ பொது தேர்வுகள் இருக்குது, அதெல்லாம் வருகிற போது அதை எதிர்கொள்வதற்கு உங்கள் அடிப்படை கல்வி சரியாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு மாநிலத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாக்க அப்புறம் பொதுத்தேர்வு போகிறப்ப கோட்டை விட்டுருவோம். இப்போ நீட்டில் மாட்டிக்கிட்டு இருக்குமா, நீட்டு வந்து ஒன்றை புரிஞ்சுக்குங்க, நான் 2011 சொன்னேன், நான் நீட்டு கொண்டு வந்து விட்டார்கள், ஏதோ திடீர்னு கொண்டு வந்தது இல்லை. நீட்டு வந்து இன்றைக்கு மருத்துவம் படிப்பதற்கு நிறைய மாணவர்கள் விருப்பப்படுகிறார்கள், அதற்கான மருத்துவக் கல்லூரிகள் இல்லை. அப்போ என்ன வழி, எங்கேயும் போகாமல் இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே பண்ணிங்கன்னா கூட இங்கே வந்து நீங்கள் வந்து மருத்துவக் கல்லூரி சீட் எடுக்கிறீங்க, அப்ளை பண்ணுற அத்தனை பேரும் கொடுப்பீங்களா? அப்போ யாரோ குத்து மதிப்பாக கொடுத்துட்டீங்க, என்னாகும், தரம் கெட்டு போடும், அது முறையாகாது, சமூக நீதியாகாது. அதனால் அது இப்படி நம்ம அதுக்காக என்ன கேட்டால் அடிப்படை கல்வி வலுவாக இருக்கணும். அதனால் எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் அது மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு வலிமை சேர்ப்பதாக பயனுள்ளதாக சற்று கஷ்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக நம்ம மாணவர்களை நீங்கள் தவறாக எடை போடாதீர்கள். ஐயோ தமிழ்நாட்டு மாணவர்கள் திறமை இல்லை, அறிவு இல்லை, உழைப்பு இல்லைன்னு நீங்கள் போடாதீங்க. நம்ம மாணவர்கள் எந்த மாநில மாணவர்களை விட திறமையானவர்கள், உழைப்பாளி, சிந்தனை உள்ளவர்கள். நீங்கள் அந்த ரேஸில் விடுங்க, நீங்கள் ஏன் அதுக்குள்ளே என்ன கவிழ்ந்துட போகுது, நம்ம வந்து நீ வேண்டாம் வேண்டாம் பண்ணால் அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம போட்டியில் வெற்றி பெறுறது நமக்கும் நல்லது, படிக்கிற மாணவர்களுக்கும் நல்லது. இந்திய தரத்தில் வேலை இங்கேருந்து வேலை செய்யலாம், அங்கே போய் வேலை செய்யலாம். இன்றைக்கி பிஎம் ஆஃபீஸில் பார்த்தா எத்தனையோ தமிழர்கள் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அதை நம்ம மாணவர்களை எந்த காரணத்தை கொண்டும் கஷ்டம் சொல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, உழைக்காமல் முன்னேறவே முடியாது. அதற்கு ஏழை மாணவர்கள் இருக்கிறார்கள், கிராமத்து மாணவர்கள் எல்லாம் அவங்களால முடியும். ஆகவே நீங்க அதை வந்து இது பண்ணக்கூடாது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.